ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து, மீனா, மனோஜ் மூணு பேருமே காரில் ரோஹிணியை தேடி அந்த வில்லேஜுக்கு போகிறாங்க. ரோஹிணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் என்னை ஏமாத்திட்டாருமா, இந்த மாதிரி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல விடு, நீ கூட தான் கல்யாணத்தை மறைச்சி தானே பண்ண, அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத மனோஜ், உனக்கு தெரியாமல் நீ உனக்கு தெரிஞ்சால் வந்து கஷ்டமாயிட்டோன்னு சொல்லிட்டு கூட மறைச்சிருக்கலாம், அதனால் அவரை தப்பாக நினைக்காதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் ஓடி வந்து, அத்தை என்ன அத்தை என்கிட்ட பேசுகிறதே இல்லை, ஃபோன் கூட பண்ணுறதே இல்லைன்னு கேட்குறான். ரோஹிணி வந்து ரொம்பவே கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கேட்குறான், என்ன அத்தை உங்கள் கண்ணில் செப்பாக இருக்குது, கண்ணில் தூசி விழுந்துச்சான்னு சொல்லிட்டு ஊதி விடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் அந்த பையன், அந்த குட்டி பாப்பாவை. அதுக்கப்புறம் காரில் வந்துகிட்டே இருக்கும்போது மனோஜ் வந்து, என்னடா என்னை ரொம்ப நீ இன்சல்ட் பண்ணுறேன், இறக்கி விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து, ஆ இறங்கிப்போ, உன்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, நீ இப்போ இறங்கினீன்னா என்ன பண்ணுவேன், இறங்கி இறங்கு விடு மீனா, இறங்கி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கோவப்பட்டு இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து, உங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை, நீ எங்கே போவ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. மீனா வந்து, அமைதி இறங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து டேக்கும் போது அந்த குட்டி பையன் ஓடி வரான், காருக்கு முன்னாடி ஓடி வந்து பால் எடுக்க வரான். அதுக்கப்புறம் மீனா சொல்கிறேன், ஏய் கிரிஷ், என்ன இங்கே இருக்க, இங்கே தான் உன் வீடு இருக்கா? ஆமாங்க ஆண்டி, இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முத்து, மீனா, மனோஜ் மூணு பேருமே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரோஹிணி வந்து தூரத்துலேருந்து கேட்டது யாரும் மீனா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு. அதுக்கப்புறம் எட்டி பார்த்துட்டு மீனா ரோஹிணி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு பேக் சைடில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணியோட அம்மா காஃபி எடுத்துன்னு வந்து பார்க்குறாங்க ரோஹிணியை காணும். அதுக்கப்புறம் கிரிஷ் வந்து இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஆ வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க ரோஹிணியிடமா. அதோட இந்த எபிசோட் முடியுது.